ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருந்து 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருக்குறள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் அதிகாரம் 92, வரைவின் மகளிர். திருக்குறளில் அதிகாரம் 92, வரைவின் மகளிர் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்க்க போகிறோம். முதல் குறட்பா, அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொழியார் இன்சொல் இழுக்கு தரும். அதற்கான விளக்கம், ஒருவனை உள்ளன்போடு விரும்பாமல் பொருள் காரணமாக விரும்பும் வளையலணிந்த பொது மகளிரின் இனிய சொற்கள் துன்பத்தை தரும். அதற்கடுத்தபடியாக இரண்டாவது குறட்பா, பயன் தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல். அதற்கான விளக்கம், தனக்கு கிடைக்கும் பயனின் அளவறிந்து அதற்கேற்றவாறு இனிய சொற்கள் பேசும் பண்பற்ற பொது மகளிரின் தன்மையை அறிந்து அவளை சேராதிருக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக மூன்றாவது குறட்பா, பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தளியற்று பிணந்தளியற்று. அதற்கான விளக்கம், பொருளை மட்டுமே விரும்பும் பொதுமகளிரின் பொய்யான தழுவுதல் பணத்திற்காக பிணமெடுப்பவர் இருட்டறையில் தொடர்பில்லாத ஒரு பிணத்தை தழுவி எடுப்பது போன்றது. அதற்கடுத்தபடியாக நான்காவது குறட்பா, நண்பர்களே, பொருட்பொருளார் புன்னலம் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர். அதற்கான விளக்கம், பொருள் ஒன்றையே பொருளாக கொண்டு வாழும் பொது மகளிரின் இழிவான இன்பத்தை அருளாகிய பொருளை ஆராயும் அறிவுடையோர் சேரமாட்டார். அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது குறட்பாளர்களே, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 92, வரைவின் மகளிர் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது குறட்பா, பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர். அதற்கான விளக்கம், இயற்கை அறிவின் பயனால் சிறப்புற்ற அறிவை உடையவர் எல்லாருக்கும் பொதுவான இன்பம் தரும் பொதுமகளிரின் இழிந்த இன்பத்தை சேரமாட்டார்கள். அதற்கடுத்தபடியாக ஆறாவது குறட்பா, தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல். அதற்கான விளக்கம், நண்பர்களே, ஆடல் பாடல் தகுதிகளால் அகந்தை கொண்டு தனது புண்மை இன்பத்தை விற்கும் விளைமகளிரின் தோளை நல்லொழுக்கத்தை போற்றும் சான்றோர் சேரமாட்டார்கள். அதற்கடுத்தபடியாக ஏழாவது குறட்பா, நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிறை நெஞ்சிற் பேணி புணர்பவர் தோல். அதற்கான விளக்கம், நெஞ்சத்தை அடக்கியாலும் ஆற்றல் இல்லாதவரே தம் நெஞ்சில் பிற பொருள்களை விரும்பித் தழுவும் பொதுமகளின் தோளை பொருந்துவர். அதற்கடுத்தபடியாக எட்டாவது குறட்பா, நண்பர்களே, மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும். அதற்கான விளக்கம், உள்ளம் திருந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டானால் அது அவனது சுற்றம் சீர்படாமைக்கு காரணமான குற்றங்கள் பலவற்றை உண்டாக்கும். அதற்கடுத்தபடியாக ஒன்பதாவது குறட்பாளர்களே, அதாவது திருக்குறளில் அதிகாரம் 92, வரைவின் மகளிர் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது குறட்பா, வரைவிலா மாநிலையார் மென்றோல் புறையிலா பூரியர்கள் ஆளும் அலறு. அதற்கான விளக்கம், ஒழுக்க வரையறையற்ற பொதுமகளிரின் மெல்லியதோல் மெய்ப்பொருளை உணராத கீழ்மக்கள் வீழ்ந்து அழுந்தும் நரகமாகும். அதற்கடுத்து இறுதி குறட்பாவான பத்தாவது குறட்பா, நண்பர்களே, இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. அதற்கான விளக்கம், இருவகையான மனத்தை கொண்ட பொது மகளிரும் கள்ளும் சூதும் திருமகளால் ஒதுக்கப்பட்டவர்களின் நெருங்கிய உறவாகும் என்பது அந்த இறுதி குறட்பாவான பத்தாவது குறட்பாக்கான விளக்கங்களே. சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருக்குறளில் அதிகாரம் 92, வரைவின் மகளிர் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் தான் பார்த்தோம். மீண்டும் நம்ம மற்றொரு திருக்குறளில் இருக்கக்கூடிய மற்றும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.